பனிரெண்டாம் தேதி கூட அவருடைய ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆகிருக்கும் போது நான் போனில் தொடர்பு கொண்டு பேசினேன். மிக சந்தோஷமாக பேசினார். அண்ணாச்சி நான் கூடிய வரையில் வந்து வந்து விடுவேன் அப்படின்னு என்னுடைய ஒரு நம்பிக்கை சொன்னார். இப்படி வரும் நினைக்கலையே, பெரிய ஆஸ்பத்திரிட்டு போகிறா கூட சாதாரண கூட சொன்னேன். நீங்க வந்து சாதாரண நாட்டு மருந்து சாப்பிடாமனு கேட்டேன் எனக்கு பன்னெண்டாம் தேதி. இல்லைண்ணாச்சி அதுதான் சிவக்குடிய நபசுடைய கொடுக்குறாங்க வேடிக்கையா சொன்னார். எல்லாரும் எல்லாருடையுமே அனுசரித்து படக்கூடியது. சிரித்த முகம் எல்லார்ட்டையும் உண்டு. பெரியவர் சிறியவர் கிடையாது. எல்லாம் வந்து கட்சி தொண்டர்கள் எல்லாம் ஒரே சரிசமமாக பார்த்து வேறுபாடு படுத்துவது கிடையாது. இக்கட்டான நிலையில இருக்கும்போது 10 மணி நேரத்துல ஒரு கடையை எடுக்கணும்னா எனக்கு ஏதாவது ₹1 தாங்கன்னு கேட்டாரு. அந்த நேரத்துல எனக்கு வந்து பணம் எடுக்க முடியாத சூழ்நிலையில என்னுடைய ஒரு நகையை, சிறிய நகையை கொடுக்கும் போது அதை வாங்கி அந்த நேரத்துல அவர் ஒரு கடையை எடுத்து நடத்தக்கூடிய அளவுக்கு அது உதவியா இருந்தது. அதே காலத்தாலும் இன்று வரைக்கும் அவர் மனதில் வைத்து என்னுடைய நட்பாக இருக்கிறார். இப்போ என்னுடைய இளைய மகனுடைய திருமணத்துக்கு வந்திருந்தாரு. அந்த இடத்துல என்ன பண்ணாரு, அண்ணாச்சி உங்க பையன்களுக்கு எல்லாம் ஒரு விருந்து வைக்கணும் என்று கூப்பிட்டு அவரே தொடர்பு கொண்டு வீட்டுல என்னைய மனைவி மருமகள் மகனெல்லாம் கூப்பிட்டு விருந்து வச்சாரு. அப்ப என்ன சொன்னாருன்னா, அண்ணாச்சி நான் யாருக்குமே எங்க அண்ணன் வீட்டுல தம்பி அண்ணன் வீட்டுல யாருக்குமே செய்தது கிடையாது, உங்களுக்கு மட்டும் தான் வச்சு அப்படி ஒரு நன்றி உள்ளார். நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். நான் உங்கள் அன்பன் நண்பன் ஷா. நண்பன் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய வசந்தகுமார் ஐயா நம்ம கூட இப்ப இல்ல. அவரு ஒரு பிசினஸ் மேனாவும் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியாகவும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஒரு நண்பனா அவரு கூட இருந்து தன்னுடைய மனைவியுடைய நகையை வந்து அடமானம் வச்சு நீ உன்னுடைய பிசினஸ் தொடங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணி அவரு கூடவே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நண்பர் ராமச்சந்திரன் ஐயா அவர்கள், காங்கிரஸ் கட்சியில மூத்த தலைவர்கள் ஒருத்தராகவும் ஐயா இருக்கிறாங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இப்ப நீங்க வந்து அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு நண்பன் அப்படின்னா, உங்களுடைய மனைவியுடைய நகையை அடமான வச்சு நீ வந்து பிசினஸ் பண்ணு அப்படிங்கிற அளவுக்கு எப்படி அந்த உங்களுக்குள்ள அந்த பழக்கம் பத்தி சொல்லுங்க. பழக்கம் வந்து அவரு தீவிரமான காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்தவர். அவருடைய அண்ணன் வந்து குமரியானந்தன். அவருடைய பேச்சால் ஈர்க்கப்பட்டவர்கள் நானும் ஒருவன். இவரு வந்து வியாபாரம் தொடர்பாக வரும்போது என்னுடைய ஆயுள் மில் வச்சிருந்தேன், ஆனந்தி ஆயுள் மில் இருந்து பல்லாவரத்துல போன் செய்கிறதுக்கே வருவார். வந்த பிறகு வந்து அவர் ஒரு இக்கட்டான நிலையில இருக்கும்போது இன்னைக்கு ஒரு 10 மணி நேரத்துல ஒரு கடையை எடுக்கணும் எனக்கு ஏதாவது ₹1 தாங்கன்னு கேட்டாரு. அந்த நேரத்துல எனக்கு வந்து பணம் எடுக்க முடியாத சூழ்நிலையில என்னுடைய ஒரு நகையை, சிறிய நகையை கொடுக்கும் போது அதை வாங்கி அந்த நேரத்துல அவர் ஒரு கடையை எடுத்து நடத்தக்கூடிய அளவுக்கு அது உதவியா இருந்தது. அதே காலத்தாலும் இன்று வரைக்கும் அவர் மனதில் வைத்து என்னுடைய நட்பாகவும் இருக்கிறார், குடும்ப உறவினராகவும் இருக்கிறார், குடும்பத்தில் ஒருவராகவும் இருந்தார். அது எனக்கு மனநிறைவை தந்தது. எந்த சபையில் இருந்தாலும் அண்ணாச்சி வாங்கன்னு சொல்லி உடனே கூடவே தன் கூடவே அணைத்து வைத்துக் கொள்வார். அப்படி ஒரு காலம் மாறாத நட்பு. போன 12ஆம் தேதி கூட அவருடைய ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆகிருக்கும் போதே நான் போனில் தொடர்பு கொண்டு பேசினேன். மிக சந்தோஷமாக பேசினார். அண்ணாச்சி நான் கூடிய வரையில் வந்து விடுவேன் அப்படின்னு என்னுடைய நம்பிக்கை சொன்னார். அதுக்கு பிறகு நான் ஊருக்கு வந்துட்டேன். பல செய்திகள் கிடைக்காத நேரத்தில் அவரோட உறவினர்கள் தொடர்புடும் போது உடல்நிலை நன்றாக இருக்கிறது, சீக்கிரம் வந்து விடுவார் என்று நினைத்தேன். ஆனால் நேற்று டிவி செய்திகளை பார்க்கும்போது ஒரு மாற்றம் தெரிந்தது. அது விசாரிக்கும் போது கடைசியில் இப்படி ஒரு துக்ககரமான செய்தி வரும் என்று கனவிலும் நினைக்கவில்லை. ஆண்டவன் அவருக்கு நல்ல ஒரு இடத்தை கொடுத்து அவர் ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் முருகப்பெருமானை வேண்டி வணங்குகிறேன். இப்போ ஒருத்தர் வந்து பண்ண உதவியை வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே நினைச்சிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு ஒரு காலகட்டம் அது தாண்டினா அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க இல்லையா. ஏணி வந்து ஏற வரைக்கும் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஏறுனதுக்கு அப்புறம் ஏணியை மறந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா கூட்டங்கள்லயும் அவர் வந்து உங்களை அழைச்சு பேசுவார் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஒரு பெரிய இடத்துக்கு போயிட்டாரா, கோடிகள்ல வந்து அவரு டர்ன்ஓவர் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, பல வாரம் தாண்டி போறப்ப உங்களை அழைச்சு பேசுவார் அப்படின்றீங்கல்ல, இந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க ஐயா? பெருமையாக நினைக்கிறேன். அதாவது அவருக்கு வந்து யாரு நமக்கு காலத்தால் ஒரு உதவி செய்தாங்க மறக்கக்கூடாதுங்கிற கொள்கை. இப்ப நம்ம கூட அது பெரிய உதவி கிடையாது. அவர் இருக்க நிலைமைக்கு இப்ப நம்ம பண்ணதுன்னா சின்ன ஒரு உதவி தான். இப்போ என்னுடைய இளைய மகனுடைய திருமணத்துக்கு வந்திருந்தாரு. வந்த இடத்துல என்ன பண்ணாரு, அண்ணாச்சி உங்க பையன்களுக்கு எல்லாம் ஒரு விருந்து வைக்கணும் என்று கூப்பிட்டு அவரே தொடர்பு கொண்டு அந்த வீட்டுல என்னைய மனைவி மருமகள் மகனெல்லாம் கூப்பிட்டு விருந்து வச்சாரு. அப்ப என்ன சொன்னாருன்னா, அண்ணாச்சி நான் யாருக்குமே எங்க அண்ணன் வீட்டுல தம்பி வீட்டுல அண்ணன் வீட்டுல யாருக்குமே செய்தது கிடையாது, உங்களுக்கு மட்டும் தான் வச்சு
விருந்து வச்சேன்னு சொல்லி பெருமைப்படுத்தினாரு, பெருமை பெருமை அடைந்தார். அப்படி ஒரு நன்றி உள்ளார், மறக்கலை. இப்ப நாங்க கூட திடீர்னு சரி இவரு சில கொள்கைகள் எடுப்பாங்க, கூட்டணி ஒரு மாதிரி இருக்கும், இருந்தாலும் அவர் கூட்டா இருக்கும். இந்த ராஜஸ்தான்ல ஒரு அரசியல ஒரு பிரச்சனை போன மாதம் வரும்போது கூட போன் பண்ணார், ரெண்டு நேரம் போன் பண்ணி அண்ணாச்சி நீங்க நாளைக்கு காலையில கிண்டிக்கு வரன்னாரு. வந்த அதான் கடைசியில அவரை கிண்டியில பார்த்தது ஒரு நிகழ்ச்சி. பிறகு நான் வந்து இப்படி பேப்பர்ல பார்க்கும்போது ஆஸ்பத்திரியில இருக்கிறவன 12ஆம் தேதி மத்தியானம் போன் பண்ணி உடனே போன் எடுத்து ரொம்ப ரொம்ப சோசியலா பேசிட்டு இருந்தார். அப்படி சந்திப்பா நீ கிண்டியில பேசுறது 12ஆம் தேதி, அதுக்கு முன்னால அதுக்கு பிறகு பேச முடியாத ஒரு வாய்ப்பும் ஆகிவிட்டது. ஆனா அதே மாதிரி எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஆள், அந்த சிரித்த முகம் எல்லாரிடமும் உண்டு. உதவி செய்யணும், எல்லாம் செய்யணுங்கிறது அவருக்கு. ஒரு தடவை ராதாபுரம் தொகுதியில கூட அவரு நிக்க சொல்லி சொன்னேன். அப்ப நாங்களே ரெண்டாவது நிற்கும் போது அவருக்கு தோல்வி உடைஞ்சது. அப்ப நான் ஊர்ல இருந்தேன், ஊர்ல இருந்த என்ன சொன்னாரு, நான் சொன்னேன் அண்ணாச்சி எனக்கு போன் பண்ணாரு, நீங்க ராதாபுரம் வாங்க உங்களுக்கு நாங்களே வேண்டாம்னு சொன்னேன், ஏன் உங்களுக்கு தெரியாது அப்படின்னாரு. நாங்களே உடனே நாமினேஷன் கூட நான் திருநெல்வேலி போயிருந்தேன். நாங்களே போகும்போது அவர் உடனே கூப்பிட்டு, அவங்க ஒய்ஃபும் ரொம்ப அன்பா இருப்பாங்க, உடனே கூப்பிட்டு காரில் ஏற்றி அவங்க வீட்டுக்கு பாளையங்கோட்டில் கூட்டிட்டு போய் விருந்து பிறகு அனுப்பி வச்சாரு. ஏன்னா அப்படி பாசம், யார் மற்ற யாரெல்லாம் சேர்க்க மாட்டாரு. அப்படி ஒரு என்னைய கண்டா முதலீடு கொடுப்பாரு எனக்கு. ஆனா இப்போ அனைத்து செல்லக்கூடிய ஆட்கள் யாரும் காங்கிரஸ் நீங்களே அப்படி ஒரு ஆளும் வருவாங்களாங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு. நாங்களாம் இப்போ வந்து ஒரு திக்கு தெரியாத காட்டில் இருக்கிற மாதிரி இருக்கிறோம். ஏன்னா அவர் வந்து காங்கிரஸ்ல எங்க ஒரு தூண் மாதிரி இருந்தார். சொன்னது இப்படி வரும்னு நினைக்கலையே. பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகிறா கூட சாதாரண கூட சொன்னேன், நீங்கள் வந்து சாதாரணமாக நாட்டு மருந்து சாப்பிடாமனு கேட்டேன் எனக்கு 12ஆம் தேதி. இல்லைனா கேட்டா அதுதான் சிவக்குடிய கபசுடைய சிறக்கூடிய இதுதான் கொடுக்குறாங்கன்னு வேடிக்கையாக சொன்னார். அப்புறம் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்கன்னு கூட சொன்னேன், நீங்கள் வெளியே வந்து ஏன்னா கூட்டங்கட்டது அங்கே கன்னியாகுமரிக்கு போகிறாரு இங்கே வராரு அப்புறம் இருக்க விடுறது இல்லை எல்லாரும் அப்படி ஒரு சூழ்நிலை. ஆனால் இவ்வளோ வயசில் சின்ன வயசில் இவர் வந்து இப்படி இறைவன் எடுத்து கொள்வார் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. எனக்கெல்லாம் ஒரு பெரிய பெரிய ஒரு தூண் சரிந்து விட்டதுங்கிறது தான் என்னுடைய இது. அப்போ கூட அவருக்கு போன தடவை அவர் எம்பியாக வரணும் என்று ஆசைப்பட்டார். அது அந்த நேரத்தில் கன்னியாகுமரி தொகுதியில் இவர் தான் சரியான ஒரு கேண்டிடேட்டுங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி அங்கே மேலிடம் கொடுத்தாங்க. அதை வெற்றி வெற்றி கனியை பறித்து கொடுத்தார். எல்லா தொண்டர்களும் நல்லா சொந்த காசு போட்டு ஊர்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் மரமத்து வேலைகள்லாம் இவரே செய்தார். இந்த காசுல பெருமையா இருந்தது. எந்த கோரிக்கை வந்தாலும் அது உங்க குடும்பமோ அவங்க குடும்பமோ என்ன சொல்றது, மோரோவர் நீங்க ஒரு குடும்பமா தான் இருக்கீங்க இல்லையா, குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய தொடர்பு பத்தி சொல்லுங்க. சொந்தமாகிட்டப்போ அரசியல இணைந்தாலும் அவருடைய தங்கையருடைய கணவர் வந்து என்னுடைய தம்பி மனைவிக்கு தாய்மாமன், என் தம்பி இளையவனுடைய தாய்மாமன் தான் வசந்தகுமாரியுடைய கணவர். அந்த உறவும் எங்களை ரொம்ப பிடித்து விட்டது. இருந்தாலும் எங்கள் நிகழ்ச்சி என்னுடைய பிள்ளைகளுடைய திருமண நிகழ்ச்சிக்கு தலைவருக்கு மரியாதை இருந்தாலும் வசந்தகுமார் அவர்களும் தவறாமல் வந்துடுவாங்க. எந்த உறவு இருந்தாலும் சொல்லிதான் அது திட்டம் போட்டு எங்களை எல்லா நிகழ்ச்சியிலையும் கலந்து விடுவாங்க. எனக்கு பெருமையா இருக்கு, அவங்கள மட்டும் தான் அழைச்சிருக்கேன். அப்படி ஒரு பற்றும் பாசம் கொண்டவர். ஆனா இப்படி வந்து காலம் எடுத்துக்கொள்வான் என்று கனவிலும் நினைக்கவில்லை. அரசியலிலே காங்கிரஸ்ல ஒரு முக்கியமான பதவியில வரணும்ங்கிற ஒரு ஆசை கொண்ட நண்பர்கள் நான் முக்கியமானவன். அடிக்கடி என்னுடைய பலாவரம் தாண்டி போகும்போது கூட என்ன சொல்வாருன்னா, அண்ணாச்சி உங்க பலாவரத்தை தாண்டி போனா எங்க இருக்கீங்கன்னு கேட்பாங்க. நான் ஒரு நாள் திருச்செந்தூர்ல இருந்து வந்துட்டு இருக்கேன், முருகப்பெருமானோட தரிசனம் பண்ணி வந்துகிட்டு இருக்கும்போது கூட அவர்கிட்ட சொன்னேன், வர முன்னோர்கள் முன்னோடிகள் நமக்கு அந்த தாமிரபண்டி தண்ணியெல்லாம் கடல்ல போய் சேருது, அதை நீங்கள் வந்து உங்க காலத்திலேயே நீங்கள் வந்து பெரிய ஏரிகள் குளங்கள் வெட்டி அதை வீணாக கடலுக்கு போகும் நீரை சேமிக்க வேண்டும், அதை பாலிமண்டியில் நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் அப்படியே நான் வந்து பஸ்ஸில் பயணம் பண்ணும்போது அவர் பேசும்போதும் நான் வலியுறுத்தினேன், கண்டிப்பாக என்னாச்சு செய்கிறேன் என்று எனக்கு உறுதி கூறினார். ஆனால் ஆண்டவன் நம்மிடம் இருந்து அவரை பறித்து விட்டார். எங்களுக்கு அது ஒரு தீராத ஒரு கவலையாக ஆகிவிட்டது. ஏன்னா காங்கிரஸ்ல இன்று வந்து மக்களை தொண்டர்களை அனைத்து சொல்லக்கூடிய ஒரு ஆட்கள் கிடையாது. எல்லோரும் அவர்கள் குழந்தைகள் சொந்தக்காரங்களுக்கு தான் சொல்லி ஒரு 5 சீட்டும் 6 சீட்டுக்காக கட்சியை அடகு வைத்து எங்களை மேல தொண்டர்கள் எல்லாம் விட்டுவிட்டு போய்விட்டார். அவர் குடும்பமாக கட்சியில் இருக்கிற ஒரு பிரச்சார பாடகர் பேச்சாளர்களுக்கெல்லாம் இன்னும் மாதம் மாதம் நிதியுதவி கொடுத்து கொண்டிருந்தார். எனக்கு நன்றாக தெரியும் அவர்கள் பாடு மாதம் மாதம் அவர்கிட்ட வந்து ஒரு தொகை வாங்கிட்டு போவாங்க எங்க குடும்ப நிகழ்ச்சிக்காக குடும்ப செலவுக்காக அப்படி ஒரு பண்டே செலவழிக்கிட்டு இருந்தார். அந்த நிலைமையில இந்த தலைவர் யாரும் கிடையாது என்று எங்களை போல ஆட்கள் காங்கிரசுக்கு உறுதுணையா இருக்க ஆட்களை தான் அரவணைக்க ஆள் இல்லைங்கிற ஒரு இயக்கம் நேற்று எனக்கு ஏற்பட்டது. மன உளைச்சலில் நான் என் மகன் இங்கே உத்தியோகத்தில் இருக்கிறதுனால தற்செயலாக மதுரைக்கு வந்து
இங்கே இருக்கிறனால அதில் கலந்து கொள்ளாத ஒரு முடியாத ஒரு சூழ்நிலையிலே நேற்றிலிருந்தே ஒரு இயக்கத்தோடு தான் எல்லா நிகழ்ச்சியும் பார்த்து கொண்டிருக்கிறேன். அவருடைய குடும்பத்துக்கும் அவர் பிள்ளைகளை கூட சொல்லணும்னால நடிப்புக்கு போகும்போது கூட பிள்ளைகளை தொழிலில் பழகுங்கன்னு சொல்லுவேன், இல்லைனாச்சு அவங்க பார்த்து விடாங்கன்னு சொல்வாங்க. அது பிள்ளைகள்லாம் அப்பா விட்ட காரியங்களை தொடர்ந்து செய்யணும், கட்சிக்கும் அவங்க ஒரு பாரம ஒரு தூணாக இருந்து செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்திலே வேண்டிக் கொள்கிறேன். இன்னும் உள்ள காங்கிரஸ் தொண்டர்களே நிறையா அவருடைய அரவணைப்பிலே இருந்தார்கள், அதை மேலிடமும் பரிசீலனை செய்து கட்சியை வளர்க்கக்கூடிய நிலைமையிலேயே கொண்டு வரும் என்று என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் வைத்துக் கொள்கிறேன். ஒருத்தர் வந்து எந்த அளவுக்கு வாழ்ந்தாதான் அவருக்கு வந்து அதுக்கான ஒரு மரியாதையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம இதை நம்மளே பார்த்தோம், அது எந்த அளவுக்கு வந்து அவரு வாழ்ந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம். கூட இருக்கிறவங்களும் அவர் எப்படி இங்க பாத்துப்பாரு? கூட இருந்தவங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே நல்லா உதவிங்க. இப்போ அவருக்கு வந்து பழைய கட்சியில் இருந்தவங்க, கஷ்டப்பட்டவங்க, பேச்சாளர்கள், பாடகர்கள் அவங்களே கிட்ட சொல்லுவாங்க, அண்ணாச்சும் எனக்கு வசந்த குமார் வந்து மாதம் மாதம் எங்களுக்கு தராங்க, அதை தான் நாங்கள் குடும்பம் நடத்துகிறேன்ட்டே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த சொன்னனால தான் நான் இதை வந்து இதை செய்தி சொல்கிறேன். தனிப்பட்ட ஒரு பண்டு மாதம் மாதமே கொடுத்துருந்தார் எல்லாரும். சரிங்க, அது ஏதாவது ஒரு அனுபவம் நீங்கள் மறக்க முடியாத ஒரு அனுபவம் அப்படின்னா அவரு கூட உங்களுக்கு மறக்க முடியாதுன்னா அவர் எல்லார்டையும் எல்லாருடையுமே அனுசரித்து படக்கூடிய அந்த சிரித்த முகம் எல்லார்டையும் உண்டு. பெரியவர் சிறியவர் கிடையாது, எல்லாம் வந்து கட்சி தொண்டர்களை எல்லாம் ஒரே சரிசமமாக பார்த்தவர், வேறுபாடு படுத்துவது கிடையாது. ஒரு நாங்கள் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு அரசியலில் ஒரு ஃபுட்ஸ் ஆஃபீஸர் வந்து எங்கள் ஆயில் மில்லில் ஒரு பொருளை தூக்கிட்டு போயிட்டார், என்ன பணம் கொடுக்கலன்னு. உடனே சிவில் சப்ளை ஆஃபீஸுக்கு நேரே வந்தார், என்ன முதல் பழக்கம். அந்த அதிகாரிகிட்ட வந்து நேரே வந்து எழுதத்தில் வந்து நேரே வந்து சொல்லி கீழே உள்ள ஐயர்களை கண்டித்து அந்த பொருளை தூக்கிட்டு போன பொருளை வந்து கொடுக்க சொல்லியிருந்தது. ஏன்னா அவருக்கு பணம் கொடுக்காங்கிறதுக்காக தூக்கிட்டு போயிட்டான் மூட்டைகளை, ஆயுள் முள்ள மூட்டைகள். அப்படி வந்து நேரடியாக வரக்கூடியது, இது முதல் பழக்கம். அப்படி ஒரு சூழ்நிலைகள்லாம் வந்து நேரே வரக்கூடியாது, பேசக்கூடியாது அதிகாரிகள்கிட்ட. ரொம்ப நன்றி உங்க நேரத்துக்கு, கேட்டதுமே பேசுறேன் அப்படின்னு சொன்னீங்க. நீங்க எவ்வளோ அன்பு நீங்க வச்சிருக்கீங்க அப்படிங்கறது தெரியும். அண்ட் எல்லாருக்கும் ஒரு பெரிய இழப்பு தான். ரொம்ப நன்றிங்க உங்க நேரத்துக்கு. இது காங்கிரஸ் கட்சிக்கே தமிழ்நாட்டுக்கே நாங்கள் எதிர்காலமாக நினைச்சுட்டு இருந்தே எங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு. இது ஈடுகட்டவே முடியாது. இறைவன் சே. ஓகேங்க, நன்றி.